மாஞ்சோலையில் குடும்பம் குடும்பமாக மக்கள் வெளியேற தயாராகி வரும் நிலையில் வாரிசு இன்றி வாழ்ந்த வயதான தம்பதியினர் எங்கு செல்வது என்று தெரியாமல் திகைத்து வருகின்றனர். காது கீழாத மனைவியும் உடல்நல குறைபாட்டோடு கணவரும் மூட்டை முடிச்சுகளோடு வெளியேற தயாராகிவிட்டனர். காலச்சுமை தாங்கி போலே மார்பில் எனை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதில் என் விம்மல் தனியுமடி எனும் கண்ணதாசன் பாடல் வரிகள்தான் இந்த தம்பதியை பார்த்தால் ஞாபகத்திற்கு வருகிறது. மாஞ்சோலையில் மக்கள் வெளியேற்றம் சிறுக சிறுக தொடங்கியிருக்கும் நிலையில் இந்த சிறிய வீட்டில் வசித்த கிருஷ்ணன் ஆவுடைய அம்மாள் தம்பதியினரும் வேறு வழியின்றி வெளியேற தயாராகிவிட்டனர். கிருஷ்ணன் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ஊத்து கிராமத்தில்தான். 80 வயதாகும் கிருஷ்ணனோடு 60 வருடங்களாக துணையாயிருக்கிறார் ஆவுடைய அம்மாள். தாங்கி பிடிக்க வாரிசுகள் ஏதும் இல்லாத இந்த தம்பதி தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக இருந்து ஓய்வு பெற்ற நிலையில் 3000 ரூபாய் ஓய்வூதிய தொகையில் வாழ்ந்து வருகிறார்கள். கிராமத்தில் 150 மேற்பட்ட குடும்பங்களில் மிகவும் வயதான தம்பதியாக இவர்கள்தான் இருக்கிறார்கள். திடீர்னு கிளம்ப சொல்றாங்க எந்த ஊருக்கு போகணும் ஒன்றும் தெரியல. குழந்தைங்களாம் இல்லை. அது போய் சின்ன பிறந்து குழந்தைங்க தான் 74 வயசு ஆகும். ஏற்கனவே சர்க்கரை நோயால் அவதிப்பட்டு வரும் கிருஷ்ணனுக்கு மாதம் மாத்திரை செலவே 2000 ரூபாய் அளவிற்கு ஆகிறது. அதற்கும் மேலே ஆவுடைய அம்மாளுக்கு காது சரிவர கேட்பதில்லை. கீழே இருக்கும் சமவெளி பகுதிக்கு ஒரு சில முறை மட்டுமே சென்ற இந்த தம்பதி இனி சமவெளி பகுதியிலேயே வசிக்க தயாராகிவிட்டனர். இவர்களுக்கு எந்த சொந்தக்காரர்களும் சமவெளி பகுதியில் இல்லை. ஊத்து கிராமத்தில் உள்ள சிலர் இவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வாழ வைத்து வருகிறார்கள். ஊத்து கிராமத்தை விட்டு இந்த தம்பதியினர் காலி செய்யும் பட்சத்தில் இவர்களுக்கான சமூக பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. அரசின் சார்பில் வழங்கப்படும் முதியோர் ஊக்கத்தொகை பெறாத இவர்களின் தற்போதைய நிலையை பார்த்தால் மிகவும் பரிதாபமாக உள்ளது. மக்கள் வெளியேற்றம் குறித்து தமிழ்நாடு அரசு எவ்வளவோ விளக்கம் கொடுத்தாலும் இந்த தம்பதியினரின் வெளியேற்றத்திலிருந்தே இடநகர்வு என்பது எவ்வளவு கொடுமையானது என்பது தெரிய வருகிறது. காது கேட்கல அம்மாவுக்கு, ஐயாவால பேச முடியல. இந்த ஒரு கடினமான சூழல்ல அவர்களுடைய வெளியேற்றம் நடக்க போகுது. எனவே கூர்ந்து கவனிக்க வேண்டும் தமிழக அரசு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் செய்தியாளர் பால வெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.